இந்தியா கூட்டணி ஏற்கனவே பாட்னாவில் கூடியது. அப்பொழுது 16 கட்சிகள் பங்கேற்றன. பெங்களூரில் கூடிய பொழுது அது 26 கட்சிகளாக உயர்ந்தன. இப்பொழுது மும்பையில் கூடிய பொழுது அது 28 கட்சிகளாக அதிகரித்தது மட்டுமல்ல, மேலும் பல கட்சிகள் இந்த அணியில் சேருவதற்கான தங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை, நல்ல விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த 9 ஆண்டு காலமாக தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. அது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று கூறியதாக இருக்கலாம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னதாக இருக்கலாம், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம், வேளாண் விஞ்ஞானி M.S. Swaminathan கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என்று கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த வாக்கு நிறைவேற்றியிருக்கிறோம், வாக்கு கேட்க வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு தகுதியற்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கிறது. வாக்கு கேட்பதற்கு தார்மீக ரீதியான உரிமைகள் எதுவும் கிடையாது. ஆகவே இந்த சூழலில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இது ஒரு சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி, அகற்றப்பட வேண்டும் என்று, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்தியா என்கிற மகத்தான கூட்டணி உருவாகியிருக்கிறது. இதை கண்டு பதட்டமடைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் அமித்ஷாவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற மக்களை கவனத்தை திசை திருப்பக்கூடிய பல நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். 2024 நடைபெறக்கூடிய தேர்தலில் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இணைத்து சேர்த்து தேர்தல் நடத்த முடியாது என்பது திட்டவட்டமாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும். ஆனாலும் கூட இது ஒரு பிரச்சனையாக்கி விலைவாசி உயர்வை மறந்து, வேலையின்மையை மறந்து, மற்ற மோடி கொடுத்த வாக்குகளை மறந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதுவரையில் இந்திய வரலாற்றில் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று ஓய்வு பெற்றவர்கள் எந்த ஒரு நபருக்கும் ஓய்வு பெற்ற பிறகு எந்த பொறுப்பையும் ஏற்றதாக இதுவரையில் கிடையாது. ராஜேந்திர பிரசாத் தொடங்கி கடைசியாக விடைபெற்று இப்போ ராமநாத் கோயங்காவா, அவர் ராமநாத் வரைக்கும் குடியரசுத் தலைவராக பல மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தார். ராம்நாத் வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நேர்மையான மனிதர், அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் மோடி கொடுத்த இந்த பொறுப்பை அவர் ஏற்றிருக்க கூடாது. ஏன்னா குடியரசுத் தலைவருங்கிறது ஆக உயர்ந்தபட்ச பதவி, இந்தியாவினுடைய முதல் குடிமகன், அத்தகைய பொறுப்பை வகித்தவர் அடுத்ததாக இன்னொரு அது கீழான இன்னொரு பொறுப்புக்கு வருவது பொருத்தமற்றது. அது மோடியினுடைய வலையில் விழுந்த காரணத்தினால் செஞ்சோற்று கடன் தீர்க்கக்கூடிய வகையில் அந்த பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். ஆக இது ஒரு கபட நாடகம், மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக மோடி நடத்தக்கூடிய நாடகம். ஒரு குழு போடுறாரு, குழு போடுகிற பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் ஒரு குழு போடுறாரு, குழு போடுகிற பொழுது சம்பந்தப்பட்ட கட்சிகளை கேட்க வேண்டாமா, இப்படி செய்யலாமே என்று நாங்கள் கருதுகிறோம், நீங்கள் அதற்கு உடன்படுகிறார் என்று கேட்க வேண்டாமா, யாரையும் கேட்கல, அவங்க மட்டும் குழுவை அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்வாதிகார பாசிசாட்டியில் அப்படித்தான் நடக்கும். இதை எடப்பாடி பழனிசாமி இதை ஆதரிக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்ன பொழுது எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ஆதரிக்கிறார் என்று சொன்னால் முடிவெடுக்கிற இடத்துல, சுயமாக முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்லை என்பதுதான் அதன் மூலமாக தெரிகிறது. யாருடைய உத்தரவையோ நிறைவேற்றுகிற, அதுக்கு மேல சொல்ல விரும்பல, இருக்க மாட்டேன்னு விலகிட்டாங்க பத்திரிகைகளை சேர்ந்து. குலாம் நபி ஆசாத் அவர் காங்கிரஸ்ல இல்ல, இருந்து விலகி தனிக்கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த தனிக்கட்சி வச்சு அது எதுக்காக பிஜேபியினுடைய பி டீமா செயல்படாது, அதற்கு ஆதரவாக இருக்கலாம். பிரதமர் வேட்பாளர் குறித்து இப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பொருத்தமான ஒருவர் பிரதமராக நாட்டிற்கு வருவார், மோடி நிச்சயமாக வரமாட்டார். ராகுல் காந்தி வரதை நான் ஏற்கனவே இல்லை, நானே கூட நாளைக்கு பிரதமர் ஆகலாம்.
இந்தியா கூட்டணி முடிவெடுத்தால் நான் கூட பிரதமர் ஆகலாம். நன்றி.